வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரே யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து பிடிக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நியூ மெத்தட். இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த வரி வரியா வந்து பாத்தீங்கன்னா ஓட்ட ஓட்டையா இருக்கும். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தூக்கம் வர்றதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரே வச்சு எப்படி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பாக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, ஃபேமஸ் கிரிக்கெட்டர் பிரெண்டன் மேக்கலம் வந்து அம்பாஸ்டர் இருக்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் விளாட்றது மூலமாக நிறைய கேஷை வந்து வின் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பேஸ் லீக் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டெபாசிட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரைக்கும் வந்து போனஸ் வந்து கிடைக்கும். அது போக இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா மேட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்க்க முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 24x7 கஸ்டமர் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் டீமை வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 மாதிரி. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கேஷஸ் வந்து நிறைய வந்து வின் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூபிஐ வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனும் இருக்குது. ரெண்டு மெக்கலமோட ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஷை வந்து வின் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஸ்ட்ராப் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கயிறு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கயிறாகவே நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். ரெண்டு கயிறை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சைடு வந்து கட்ட போகிறோம். சரி ஓகே, இந்த மாதிரி வச்சு இந்த சைடு வந்து கட்டிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து ஃபுட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக அந்த தடவை வந்து ரெடி பண்ணி போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கோதுமை மாவு, இது வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் அரிசி தாங்க சாப்பாடுற சாதம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தட்டிட போகிறேன். இது வந்து மாவு கலந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தட்டிட்டேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஃபுட்டுங்க, அது இது நார்மல் மீன் ஃபுட்டு. இது போன தடவை வந்து ஒன் டைம் வந்து போட்டு ட்ரை பண்ணோம், நல்லா வந்து ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய சொர்க்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திரள் திரளாக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே தூவி விட்டோம் அப்படின்னா தண்ணியில் வந்து அழகாக வந்து மூங்குங்க. அந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து சாப்பிட வரும், கரெக்டாக இருக்கும். இதை வந்து நடுவில் தான் நம்ம வந்து போட போகிறோம். சரி ஓகே, இதை வந்து நாங்கள் கட்டிக்கிறோம். அவ்வளோதான், கட்டிட்டு நம்ம வந்து கிணத்துக்கு போய்க்கலாம். இதை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து கட்டிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ட்ராப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், செமையாக இருக்கா? இந்த இதுதான் ஃபிஷ் ட்ராப்பு. ஒரு பெட்டியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் இது வந்து பிடிக்கிற ரெடி பண்ணிட்டோம். சரி ஓகே, இப்போ வந்து கிணத்துக்குள்ள வந்து போய்க்கலாம். வா கிணத்துக்கு, சருவத்தலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அடையவா கிணத்துக்கு. சரி, ரெண்டு பெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எதில் மாட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதுனா இருக்கட்டும், எங்கிட்ட எங்கிட்ட சுற்றி தான் வரணும். சரி ஓகே, நாங்கள் வந்து மெதுவாக வந்து உள்ளக்க வந்து இறங்கிக்கிறோம். கொஞ்சம் படி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, அழுக்குதுரா, இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், நீ அங்கே போய் உக்காந்துக்கிறியா? ஆ போ. இப்போ வந்து பெரிய சாமியை வந்து அங்கே பேய்க்கிருவான், பார்த்து போ, விழுந்துடாத. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, ட்ரேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கல் வந்து போட்டிருக்கோம். கல் வந்து போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா முங்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கல் வந்து போட்டாச்சு. பெரிய சாமியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துக்கிட்டான், நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்கேன். பிரேமானந்தம் தான் கேமரா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முங்க ஆரம்பிச்சிருச்சு, முங்கட்டும். கொஞ்சம் வந்து முங்க கீழே வந்து இறக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளக்கு வந்து இறங்கிருச்சு. அப்போ வந்து மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறை வந்து போட போகிறோம். நம்ம வந்து அந்த மாவு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். இரே இரே, இறக்காத இறக்காது, ஏகப்பட்ட மீன் இருக்குது, லூஸ் விட்ரு. ஆ, இப்போ மெதுவாக லூஸ் விட 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 மெதுவாக இறங்குதுங்க. இன்னும் கொஞ்சம் லூஸ் விட்றா, கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோ. ஆ போதும் போதும், அப்படியே இந்த சைடே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து இறங்க போகுது மீன், சமங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோ. இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு வந்து போட போகிறோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மீன் கட்டியாகி தான் போடுறேன். ஆ சூப்பர், பாருங்க தெரியும்னு நினைக்கிறேன் மீன். உள்ளுக்கு போகலடா மீன், வெயிட் பண்ணு, வெயிட் வெயிட்.
ஆ சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து உள்ளக்க வந்து போல எல்லாம் வெளியே தான் நிற்கிது. ஆ ஓகே இப்படியே ஸ்டாப் பண்ணு. ஆ இப்போ வந்து கரெக்டாக உள்ளக்கு போட்டிருக்கோம், எப்படி வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளக்கு போதுங்க போதுங்க போதுங்க, எல்லாம் உள்ளக்கு போது 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 போது. ஆ ஆ போட்டோம் போட்டோம். இந்த இதில் பாறையில் ஸ்டாப் பண்ணுறா, இந்த பாறையில் ஸ்டாப் பண்ணு. இந்த பாறையில் நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம், ஸ்டாப் பண்ணிக்கிறோம். மேலோட்டமாக போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து மேலோட்டமாக போட போகிறோம். ஆ ஏ ஓ ஏய் ரொம்ப இழுக்காத. ஆ ஓகே ஸ்டாப் செம. இப்போ கண்டிப்பாக மாட்டுங்க, உள்ளக கண்டிப்பாக வரும். எங்க இறக்கு இறக்கு இறக்கு. ஆ அங்கதான்டா, இங்கே தான்டா, இங்கேயே இருக்கட்டும். வெயிட் 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 வெயிட், இங்கேயே இருக்கட்டும். கண்டிப்பாக வந்து இப்போ உள்ளக்க வரும், கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணலாம், ஏன்னா அங்கே அவ்வளோ மீன் இருக்கு. ஓகே ஸ்டாப். பெருசு நீ தான்டா பார்க்காம விட்டுட்ட, என்ன பாடுறா உள்ள போயிருச்சுடா. அதை ஏன் லேட் பண்ணிட்டான் மதியா, நீ தூக்கவே இல்லாத போயிருச்சு. திரும்ப போடு, இதே இடத்துலயே போடு, அதான் ஈஸியா இருக்கு. இங்கேயே போடு. ஓகே இருக்கட்டும் இருக்கட்டும், இப்பயே இறக்கு, இப்படியே இருக்கட்டும். ஆய் அப்படியே இருக்கட்டும்டா, இன்னும் இல்ல. ஆ அப்படியே இருக்கட்டும். ஏய் இங்க இறக்குடா, ஏய் நீ ஓம் பக்கம் இல்லடா, என்ன ஓம் பக்கம் இழுத்துக்கோ. ஆ ஆ அப்படியே இப்படியே இறங்க, இப்படியே முங்கட்டும். போதும் போதும். சா கொஞ்சம் மிஸ்ஸிங், கஷ்டப்பட்டு வந்து ஒரு மீனை வந்து மாட்ட வச்சோம், ஆனால் வந்து போயிருச்சு. ஆ சரி அப்படியே. ஆ ஆ அங்கிட்டு இறக்கு, சரி அவ்வளோதான். ஆ இப்போ வந்து ட்ரை பண்ணலாம். தூக்கிடும் தூக்கு, மாட்டிருச்சிங்க ரெண்டு மீன் மாட்டிருச்சு. இதுக்குள்ள இருக்குங்க ரெண்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்ததுங்க. இரு இரு அப்படியே இருக்கட்டும், சருதால தண்ணி மொந்துக்கிறேன். எவ்வளவு நேரம் வெயிட்டிங் பா, இரு 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 வெயிட்டிங் வெயிட் வெயிட். மோந்துக்கிறேன் இரு. ஆ தூக்கு, எதுவும் தூக்கி என்ன வேண்டதா அப்பா. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அடுத்து ரெண்டு மீன் வந்து மாட்டியிருக்கு, சூப்பர். இந்த ஃபிஷ் ட்ராப் வந்து ஒர்க் ஆகுதுங்க, கரெக்டாக வந்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் ரெண்டு மீன், ரெண்டு மீன் வந்து நம்மளுக்கு வந்து மாட்டிருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இருக்கட்டும், அடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப நேரம் ஆகுதுங்க, ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து நான் வந்து வச்சுக்கிறேன், அதுக்கடுத்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து போட்டு ட்ரை பண்ணலாம். உள்ள கிறக்கு இன்னும் அங்கிட்ட லைட்டாக இல்லு இல்லு இல்லை 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 இல்லை. ஆ லைட்டாக இல்லு. ஆ அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இந்த பாருங்கள் கீழே நண்டை பாருங்கள், நண்டுனா இங்கே வந்துருச்சு. ஓ நண்டு காலுக்கு இல்லைன்னா எருது,
கைதே பிடிச்சிடலாம் உங்களுக்கு நண்டு நான் ஏன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. சரி அப்படியே வச்சிரு. வெயிட் பண்ணலாம். இல்லை 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 இரு இரு வெயிட் 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 மாட்டிருக்கு. எத்தனை இரு 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 ஒன்று ஒன்று மாட்டியிருக்குங்க. கொஞ்சம் பெருசுங்க. ஒன்று மாட்டிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இல்லைக்க அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு மீன் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு சின்ன மீனும் உள்ளக்க கிடக்கு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மீன் வந்து மாட்டியிருக்கு. ஊடால வந்து நாங்கள் தூக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொடி மீன் மட்டும் மாட்டுச்சு. அதை கவர் பண்ண முடியல. அது வந்து இருக்குது உள்ளக்கு தான். அதை வந்து மேலே வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன மீனாக தான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து முடிச்சிக்கலான்னு இருக்கோம். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பிடிக்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு மீன் பிடிச்சதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஃபுட்டை வந்து போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி இழுத்தாலே போதும், நம்மளுக்கு வந்து நிறைய மீன் வந்து மாட்டோம். இந்த மாதிரி ட்ரே வச்சிருக்கவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து மேலே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காட்டுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பிடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மீன், நாலு மீன் இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று சின்ன மீன் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து இதில் வந்து மாட்டினது தான். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மீன், ஒரு பெரிய மீன் வந்து மாட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பரவாயில்லைங்க, நம்ம வந்து இந்த ட்ரே வச்சு வந்து பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக இருக்குது. கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம வந்து பார்த்து இழுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. சேமாக வந்து இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாட்டோம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.